ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு மருது அழகராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். ஓபிஎஸ் தரப்பிலிருந்து, அதாவது உங்க தரப்பிலிருந்து பழனிசாமி தரப்பின் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து பல வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எவ்வாறாக செல்லும், அடுத்த கட்டம் எவ்வாறாக செல்லும் என்பது உங்களுடைய கணிப்பாக இருக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக சட்ட விதி என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் பிற கட்சிகளிலிருந்து மாறுபட்ட சட்ட விதிகளை உள்ளடக்கியது என்பது எல்லோரும் அறிவோம். அதாவது புரட்சி தலைவரை பொறுத்தவரை இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைமையை, இந்த இயக்கத்தை வாழ்விக்கக்கூடிய தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதிலே அவர் மாற்றக்கூடாத விதியாக எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார். அந்த விதியை கடந்த காலத்தில் புரட்சி தலைவி அம்மா கூட மாற்றியது கிடையாது. அப்படி இருக்கிற போது கட்சி தேர்தலை நடத்தி ஒற்றை வாக்கில் இரண்டு தலைவர்களும் தேர்வு செய்யப்பட்டு அது தேர்தல் ஆணையத்திடம் ஒப்புதலும் பெறப்பட்டு அவர்கள் தேர்வு செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கிளைக்கழகங்கள் வரை தேர்தலை நடத்துவதற்கான உரிமையை பெற்று அந்த தேர்தல்களையும் நடத்தி முடிக்கப்பட்டு அனைத்து இவரோட நிலத்திலேயே நர்சரி வச்சிருக்காரு. வெறும் செடியை வித்து வருஷத்துக்கு 2 கோடி சம்பாதிக்கிறாரு. அவரோட சீக்ரெட்ஸ் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மீண்டும் தொடர்ந்து பேசலாம். தற்போது உச்சநீதிமன்றத்தில் 2வது நாளாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இவரோட நிலத்திலேயே நர்சரி வச்சிருக்காரு. வெறும் செடியை வித்து வருஷத்துக்கு 2 கோடி சம்பாதிக்கிறாரு. அவரோட சீக்ரெட்ஸ் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க.